தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. எனக்கு ஜெயம்ரவி கேரக்டர் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவருடைய சீட்டுக்காக தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே அங்க போர் நடக்கிறதே அவர் அவர் உட்கார போற ஒரு சீட்டுக்கு வச்சிருந்தா. அருமையா போகுது படம் செம்மையா இருக்கு. எல்லா கேரக்டரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. நந்தினி வண்டிதேவன் ரொம்ப பிடிச்சிருக்கு. குந்தவை ப்ரோ, குந்தவை போறா. மூவி வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்துட்டு செட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு. எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு எனக்கு வந்து கார்த்தி ஷேட் தான். ஃபர்ஸ்ட் டைம் என் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கும் ப்ரோ. சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. உண்மை எல்லாமே நல்லது. அப்புறம் நல்லா இருக்கு. சொல்லவே வேண்டாம். டாக்குமெண்ட்டோட சிங்க் ஆகுதா? இல்லை, நான் டாக்குமெண்ட் நான் படிக்கல. ஃபர்ஸ்ட் மணி சார் விஷன் பார்க்கலான்ட்டு வந்தேன். சூப்பர் படம் பயணம் ப்ரோ. த்ரிஷா படிச்சுட்டு போங்க. கதையை படிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும். படம் புரியும். நல்லா இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அவரது பங்கமா இருக்கு. சான்ஸே இல்லை. எல்லாருமே நல்லா இருந்தது. பிஜிஎம் சூப்பர் ப்ரோ. கார்த்தி, ஜெயராம், விக்ரம் சார். வந்தித்தேவன். வந்தித்தேவன் ஆழ்வார் கிடையாது. சொல்ல வேணாம். படிக்க சொல்லுங்க. எல்லாருமே உங்க ரெடிஸ் எல்லாருமே. டாக்குமெண்ட்ரி இல்ல. அது நாவல். நாவல் அதே தான் எடுத்திருக்கேன். நாவல் எப்படி எடுக்க முடியுமோ அதே மாதிரி எடுத்திருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. வேற லெவல். நீங்க பாருங்க, படம் போய் பாருங்க. ஒரு முறை பார்த்துட்டு வந்து நீங்களே ரிவ்யூ கொடுத்துக்கோங்க. சரியா? வெளியில இருந்து நீங்க கேட்காதீங்க. படம் பாருங்க முத. ஏன் அப்படின்னா அதோட உழைப்பு, அவங்களுடைய கஷ்டப்பட்டது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. நிச்சயமா நான் கொடுத்த பணத்துக்கு மேல நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எனக்கு அது போதும். நான் கொடுத்த பணம் எவ்வளவு கொடுத்துருக்கேனோ அதை விட அதிகமா நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது வேணுமா? ரொம்ப நன்றி. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்களுடைய அவங்கவுங்களுடைய கரெக்டான அவங்களுடைய கேரக்டர் அவங்க அழகா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கதாபாத்திரம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு குறிப்பாக அப்படி நம்ம சொல்ல முடியாது. என்னென்னா அவங்கவுங்களுடைய உழைப்பாக அவங்கவுங்க சரியாக பண்ணியிருக்காங்க. இது வந்து அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு, இவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு அப்படி இது எதுவுமே சொல்ல முடியாது. செகண்ட் பார்ட் பார்த்த பிறகு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம நிர்ணயிச்சிட முடியாது. செகண்ட் பார்ட் பார்த்த பிறகு தான் இதோட யாரோட இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். புரியாதோ அந்த மாதிரி, பட் ஈஸியாவே புரிஞ்சது. நல்லா இருந்தது. எங்களுக்கு புரிஞ்சது. எங்களுக்கும் புரிஞ்சது. ஆமா. பாட்டு லீடு எனக்கு அந்த அளவுக்கு புரியல சார். பட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதுக்கும் வருவோம் நாங்கள். என்ன கேரக்டர் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க?
கார்த்தி தேவன் அந்த ரோல் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சது. அண்ட் நந்தினி கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஒம்பது நாள் லீவை யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. உதாரணத்துக்கு அசுரன் வரும்பொழுது இதே தான், ஆயுத பூஜை, விஜயதசமி, வெள்ளி சனி ஞாயிறு, திருப்பி வெள்ளி சனி ஞாயிறு, இந்த ஒம்பது நாள் இருக்கிறதா, இது எந்த யாருக்கும் கிடைக்காது. இன்னும் ரெண்டு படம் வந்தாலும் தாளம், மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஆகவே இதை போட்டி கிட்டின்னு எங்களுக்குள்ள ஒரு இடைவெளியை உருவாக்குறது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. சார், தானு அவர்கள் சினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து 35 வருடங்கள் கடந்து போயிட்டுருக்குங்க சார். குறிப்பாக சொல்லணும்னா 37 வருஷங்கள். ஸோ எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பாங்க. இல்லைம்மா, நீ வந்து 1984 ஒரு ப்ரொடியூசராக வந்தது தான் உங்களுக்கு தெரியும். ப்ரொடியூசராக வந்தது தான். நான் 1971 நான் வந்து நானல்னு ஒரு படம், மகாராணி தேட்டரில் படம் போட்டேன், மார்னிங் ஷோ. ஓகே. அப்புறம் காமதேனில் வந்து பாதகாணிக்கு வார ஷோ போட்டேன். இந்த மாதிரி பழைய படங்கள்லாம் வாங்கி பயணித்து, அப்புறம் பைரவி வந்தால் ஃபஸ்ட் ரன் வாங்கி ரிலீஸ் பண்ணுறேன் சென்னை நகரத்துக்கு. அதுவும் நல்ல சக்ஸஸ் ஆச்சு. சார், ப்ரொடியூசராக நீங்கள் வந்து 37 வருடங்கள் ஆகுது சார், அதில் எவ்வளோ அப் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்பீங்க? அதாவது நான் சந்தித்த நிகழ்வுகள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ஒரு இது வந்து எழுதினாலுமே எப்படி எப்படி சமாளித்தோம், எப்படி எப்படி மீண்டு வந்தோம், எதிர்காலம் வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கண்டிப்பாக சார், அத்தனை வருஷங்களையும் மீறி இப்போ இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்க அந்த ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எப்படிங்க சார் இருக்குது, வலுவாக இருக்கா இப்போ இருக்க பிஸ்னஸ்? இல்லை, நீங்கள் நம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒருத்தமாக இந்த திரையுலகில் வந்து காலடிச்சு வச்சு வளர்ந்துட்டான்னா அவனை வீழ்த்த முடியாது. எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் தொடர்ந்து இன்வால்மெண்ட் காமிக்கணும். எல்லாமே அது எல்லாத்தையும் இன்வால்வ் காமிக்க, இது முடித்த பிறகு நான் போஸ்ட் ஃபோட்டோ எடுத்து போவேன். அங்கே ஓட்டுற பசங்களெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வருவேன். ரெகுலராக எல்லா படங்களுக்கும்? ஆமாம், போஸ்டர் ஒட்டுறதுக்கு முன்னாள் நான் போய் பார்த்துருவேன். பார்த்துட்டு போஸ்டர் நானே எத்து போய் கூட கொடுப்பேன். இந்த இடத்துல ஒட்டு, இந்த சேரில் ஒட்டு, இந்த சேர்த்து மேலே ஒட்டு, அந்த கார்னரில் போடு, இந்த இடத்துல மூணு போஸ்டர் போடு, அந்த இடத்துல நாலு போடுன்னு நான் சொல்லுவேன். அது அப்படியே நிற்கும். நானே வருவேன். படத்து மேலே இருக்க கான்ஃபிடென்ட், அந்த கண்டென்ட் மேலே இருக்க கான்ஃபிடென்ட். தொடர்ந்து இதோட நாலாவது படம் தனுஷ் அவர்களோட இணைஞ்சு பயணிச்சிட்ருக்கீங்க சார். தனுஷ் அவர்கள் மேலே இருக்க அந்த கான்ஃபிடென்ட் நாளுக்கு நாள் எப்படி இருக்கீங்க சார்? இல்லை, இந்த படத்தில் வந்து கதாபாத்திரம் கதைக்களம் தான் மெயினாக இருக்குது. அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து தன்னை மாற்றிக்கணும் பண்ணது வந்து பேசப்படும். அவருக்கும் மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும். அந்த ரெண்டு கேரக்டரும், ஒன்று ஒரு தென்றலாக இருக்கிறாருன்னு பார்க்கும்போது, அடுத்து புயலாக இருக்கும்போது தென்றலும் அவ்வளோ ஆழ்ந்து ஆழ்கடல் முத்தாக இருப்பார். விஐபி 2ல நாங்கள் ஒரு ஜானரில் பார்த்தோம், அசுரன் எங்களுக்கு கர்ணன் கொடுத்தீங்க, இப்போ நானே வருவன் கொடுக்குறீங்க. படத்துக்கு படம் அந்த டைமென்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் அவரை எப்போ சார் ரசிக்க ஆரம்பிச்சிங்க? அவர்கிட்டருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இந்த இளம் வயசில் அவர் இல்லை, அதாவது அந்த அசுரனில் வந்து அவர் அந்த வயதை தாங்கி நடக்கும்போது அதில் ஒரு 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 ஜீவன் இருந்தது. அப்புறம் உண்மையான வெயிலில் அவர் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டு காலில் விழுந்து வரும்போது அது என்ன ரொம்ப தொட்டது. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து எதையும் எடுத்தும் போல ஆனால் படிப்பு எடுக்க முடியாதுன்ட்டு, அது நீ படித்த பிறகு வந்து எப்படி நீ நடக்கணுன்ற ஒரு சொல்லாடல் வந்து வெற்றிமாறனுடைய எழுத்து வந்து கல்மேல் எடுத்து. உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா சார்? என்னை ஈஸியாக எடுத்துக்கலாம், ஏன்னா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினாலுமே நான் ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பேன். கண்டிப்பாக. இதில் வந்து அவர் தனுஷனுடைய கதிர்னு ஒரு கேரக்டர் வரும், மிரண்டுடுவாங்க. அந்த கேரக்டருக்குள்ளே வலியும் இருக்கும். அதுக்கடுத்து வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆளுமை ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். எப்போவுமே ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும் சார், செல்வராகவன் தனுஷ் அப்படின்னா ஒரு மேஜிக் இருக்கும். அந்த மேஜிக்கை பார்த்ததும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அவுட்டு பார்த்ததும்? நான் படம் பார்த்தோன்னு முதல் முடித்த பிறகு நேராக, அதாவது ரொம்ப திருப்தி எனக்கு, நேராக டைரக்டர் விட்டுறா வண்டி விட்றான்னு டைரக்டர் போய் பார்த்து அவரை சந்தோஷப்படுத்தி, அவர் வீட்டில் வந்து அடிக்கடி போகும்போதுனா ஏதாவது சாப்பிட சொல்லுவார், நான் ரொம்ப பிஸியில் சாப்பிடாமல் வந்துடுவேன். போய் உக்காந்து முதல்ல கிரீன் டீ எதுனா பார்த்து சொல்லி அந்த டீ சாப்பிட்டு ரொம்ப நேரம், ஏன்னா டைம் அவ்வளோ நேரம் அவரை பாராட்டணுன்றதுக்காக டீயை வாங்கி அவ்வளோ நேரம் பாராட்டிட்டு வந்தேன். ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அந்த என்னுடைய பாராட்டை ரொம்ப பெருசாக எடுத்துக்காமல் ரொம்ப பணிவாக
ஏற்றுக்கினேன். அடுத்த படம் நம்ம பண்ணணும்பா, உன்னை சுற்றி நிறைய ப்ரொடியூசர் வந்துடுவாங்க, அதனால் இப்போவே மலைக்கிறேன் அப்படின்னா, சார் நீங்கள் சொன்னால் தான் சார் நான் செய்ய போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நல்லா